ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் மோனிஷா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயின் கில்லர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பெயின் கில்லர்ஸ் வந்து நம்மளுக்கு உண்மையாலுமே வலியை நீக்கிறது மட்டும் இல்லாமல் வலி வர்றதுக்கான காரணத்தையும் நீக்குதா அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? நம்ம எப்பயுமே நம்ம வலியை தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோமே தவிர, அந்த வலி எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத காரணத்தை கண்டுபிடிச்சி நம்ம என்னைக்காச்சும் அதை ட்ரீட் பண்ணியிருக்கோமா? வலி எப்போ வரும் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு அப்நார்மலிட்டி நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு அறிகுறியாக வருது. அதாவது வார்னிங் சைனாக நம்மளுக்கு அந்த பெயினுங்கிறது வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வார்னிங் சைனை தான் மாஸ்க் பண்ணுறோமே தவிர, அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை நம்ம நீக்கிறதே கிடையாது. இதுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு ஒரே வழியில் தான், ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. அந்த வழி வழியாக தான் நம்ம ஆஃபீஸ் போயாகணும்னு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வேலை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய கல் இருக்குது. ஸோ அந்த கல்லை தாண்டி தான் நீங்கள் ஆஃபீஸ் போயாகணும். அந்த கல்லை நீங்கள், அது ப்ராடாக இருக்கிறனால அந்த கல்லை தாண்டும் போது டெய்லி உங்கள் கால் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னாகும், இடிக்கும்போது உங்களுக்கு வலி வரும். ஸோ வலி அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை அறிக்கை மாதிரி இருக்குது. இடித்தா உங்களுக்கு வலிக்குது, அதை தாண்டி போ அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அந்த வலிக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கோம். இதுதான் நம்ம உடம்புலயும் பண்ணிட்டு இருக்கோம். வலி வந்துச்சு அப்படின்னா நம்ம மாத்திரையை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கான தீர்வு என்ன, அந்த கல்லை தூக்கி நம்ம போட்டுட்டோம், தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் இடிக்கவே இடிக்காது. அந்த கால் இடிக்காதனால நம்மளுக்கு வலியும் வராது. அதனால நம்ம வலி மாத்திரையும் சாப்பிட வேண்டிய தேவையில்லை. இதே தான் நம்ம உடம்பில். ஸோ நமக்கு முட்டு வலியோ கை வலியோ கால் வலியோ வருது அப்படின்னா, அந்த வலி எதனால் வருது, அங்கே இருக்கக்கூடிய தசைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத நம்ம எதுவுமே பார்க்காம நம்ம வெறுமனையாக அந்த வலியை மட்டும்தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். இப்படி ட்ரீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காரணங்கள் ஒரு நாளும் அழிய போகிறது கிடையாது. ஸோ மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, முட்டு தேய்மானம் நடக்குது அப்படின்னா, அந்த முட்டு தேய்மானம் ஆகுது, ஓகே, அதை நம்ம வந்து எப்படி நம்ம இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை பார்க்காம நம்ம வலியை மட்டும் இதாக வச்சு, நம்ம வலியை மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முட்டு தேய்மானம் இன்னும் தேஞ்சிக்கிட்டே தான் போகுமே தவிர, அது ஒரு நாளும் நம்மளுக்கு தீர்வு கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால இனிமேல் வலி மாத்திரை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை நீக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்படி நீக்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வலி மாத்திரையோட தேவை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.